ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் தொழிலாளர் நலவாரியத்தில் யார் யாரெல்லாம் பதிவு பண்ணலாம் ஸோ அதுக்கான எலிஜிபிலிட்டி அதை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் கார்டு அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட கார்டு வந்து ரிஜெக்ட் ஆகாது அப்படின்னு டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து போஸ்ட் அதில் ஒரு சில பேர் வந்து யார் யார் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் ஃபர்ஸ்ட் நலவாரியத்துல பதிவு பண்றதுக்கு என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி கேட்டுருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஏஜ் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுல இருந்து அறுபது வயசுக்குள்ள இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அறுபது வயசுக்கு மேல வந்து பென்ஷன் கொடுக்கறாங்க அப்படின்றனால அறுபது வயசு கீழே இருக்கக்கூடியவங்க பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்க புதுசா நீங்க வந்து மெம்பர்ஸா வந்து கார்டு வந்து அப்ளை பண்ணலாம் இப்போ ஆன்லைன்ல தான் நீங்க வந்து அப்ளிகேஷன் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப்லைனில் இருந்துச்சு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு ஆஃபீஸில் போயிட்டு சப்மிட் பண்ற மாதிரி மெத்தட் இருந்தது பட் இப்போ எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மெத்தட் கொண்டு வந்ததுனால நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம் அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஆன்லைன்லேயே வந்து அப்லோட் பண்ணணும் இதுக்கு ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸ் சார்ஜஸுமே கிடையாது நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் நீங்களே ஆன்லைனில் பண்ணலாம் ஸோ பனி வாங்குறதுக்கு மட்டும் நம்ம யார்கிட்ட வாங்குகிறோம் அப்படின்றது தான் மெயினான விஷயம் அதுக்கு நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ யார் எல்லாம் பனிச்சான்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க பதிவு பெற்ற ஒப்பந்ததாரரா கட்டுமான வாரியம் மற்றும் நல வாரியம் வந்து சில பேர் வந்து பதிவு பண்ணி அமைப்பாக வந்து நடத்திட்டு இருப்பாங்க அந்த கிட்டயும் நீங்கள் வந்து நான் இந்த வேலை செய்கிறேன் அப்படின்றதுக்கான நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி ஆன்லைனில் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படி இல்லனா சென்னை என் லிமிட்டில் இருக்கக்கூடியவங்க விஓ இல்லனா ஆர்ஐ கிட்ட வாங்கலாம் இல்லை உங்களுக்கு வேலை கொடுக்குறவங்க வந்து பதிவு செஞ்சவங்களா இருந்தீங்க அப்படின்னா அவங்ககிட்டையும் நீங்க வந்து நான் இந்த வேலை தான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் சோ என்னென்ன நலவாரியம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அந்த நலவாரியம் வச்சிருக்கக்கூடியவங்க கிட்டையும் நீங்க போயிட்டு வந்து டைரெக்டா நான் இந்த வேலை செய்யறேன் அப்படின்றதுக்கான சர்டிபிகேட் வாங்கி ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம் சோ எலிஜிபிலிட்டி மெயினா வந்து நீங்க பதினெட்டு வயசுக்கு மேல அறுபது வயசுக்குள்ள இருக்கவங்க யார் வேணாலும் வேலை செய்யக்கூடியவங்க தான் அப்ளை பண்ண முடியும் சோ வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்க அமைப்பு சாரா தொழிலாளர்களா வேலை செஞ்சீங்கன்னா மட்டும்தான் வந்து இதுல பதிவு செய்ய முடியும் மொத்தமா வந்து பதினஞ்சு நலவாரியங்கள் வந்து இருக்கு அந்த உடல்நிலைப்பு நலவாரியத்துல நீங்க என்ன தொழில் செய்யுங்க அப்படின்றதையும் நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றத நான் ப்ரீவியஸாவும் பார்ப்போம் சோ ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றத வெப்சைட்லயே கொடுத்துருப்பாங்க அதுல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு கொடுத்திருக்கதே வந்து பணி அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க சர்டிபிகேட் வாங்கி நீங்க அட்டாச் பண்ணீங்கன்னா தான் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணவும் முடியும் அதுக்கப்புறம் வந்து நீங்க இந்த வேலை செய்றீங்க அப்படின்றதுக்கு இதை தான் ஒரே ப்ரூஃப் அதுக்கப்புறம் சரிபார்ப்பு சான்று இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ ஒரே சர்டிபிகேட்ல நீங்க சைன் போட்டு சீல் பண்ணி தருவாங்க வாங்கிக்கோங்க ஸோ யார் எல்லாம் வாங்கலாம் அப்படின்றது இதுல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு யாருக்கிட்ட கன்வீனியன்ட் இருக்கோ நீங்க வந்து வாங்கிக்கலாம் உங்க ஏரியால இருக்கக்கூடிய நல தொழிற்சங்கங்களோட தலைவர் அல்லது பொதுச்செயலாளர்கிட்டையும் நீங்க வந்து நான் இந்த வேலை செய்யறேன் அப்படின்றதுக்கான அந்த சர்டிபிகேட் வந்து அட்டாச் பண்ணலாம் உங்களோட ஏஜ் ப்ரூஃப்க்கு வந்து ஓட் ஐடி யூஸ் பண்ணலாம் ஸோ ஓட் ஐடியில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் மந்த் இயர்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் எல்லாருக்கிட்டையும் டிரைவிங் லைசன்ஸும் இருக்காது ஸோ எஜுகேஷன் ப்ரூஃப் ஒரு சிலர்கிட்ட தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது உங்களோட ஓட் ஐடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓட் ஐடி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் சர்டிஃபிகேட் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யக்கூடிய சிவில் சர்ஜன் அவங்க கிட்ட அந்த பதவிக்கு குறையாம இருக்கக்கூடிய மருத்துவர்கிட்ட நீங்கள் உங்களோட ஏஜ் சர்டிஃபிகேட் வாங்கலாம் முடிஞ்ச வரைக்கும் ஓட்டர் ஐடியில கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க சோ கரெக்டான ஏஜ் ப்ரூஃப் இருந்தாதான் உங்களுக்கு நலத்திட்டங்கள் அப்ளை பண்ணும் போது அந்த ஏஜ் ப்ரூஃப் வந்து கரெக்டா இருக்கும் சோ அந்த விஷயம் அதுக்கப்புறம் உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டு கண்டிப்பா இருக்கணும் அதுல உங்களோட குடும்பத்துல இருக்கவங்களோட பேர் எல்லாமே கரெக்டா இருக்கான்றதை பாத்துக்கோங்க அதுதான் நம்ம வாரிசு தொடர்பான அதாவது நம்ம ஃபேமிலியில யார் யாரெல்லாம் இருக்காங்க மெம்பர்ஸ் அப்படின்றதுக்கு நம்மளோட ரேஷன் கார்டு மட்டும்தான் ஒரே ப்ரூஃப் அதுல அவங்களோட பேர் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உங்களோட பேங்க் பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜ் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அது தவிர நீங்க டிரான்சாக்ஷன் இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்றதுக்கு லாஸ்ட் ட்ரான்சாக்சன் பேஜும் வந்து அப்லோட் பண்ண சொல்லி சொல்லுவாங்க அதனால நீங்க வந்து கரண்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுங்க அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு பிளஸ் வந்து ஆதார் கார்டில் லிங்க் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் கண்டிப்பா வேணும் அந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அதை வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா தான் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நீங்க யார் யார வாரிசாக சொல்றீங்களோ அவங்களுக்கு அவங்களோட ப்ரூஃப் வந்து கேட்பாங்க அவங்களோட ஆதார் அதுக்கப்புறம் அவங்களோட நேம் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வந்து கொடுக்கணும் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக போட்டுருக்கக்கூடிய வீடியோஸ்லேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன் இந்த ப்ரூஃப் எல்லாம் இருந்துச்சுன்னா தான் நீங்க அப்ளை பண்ணலாம் நீங்கள் என்னென்ன நலவாரியம் அப்படின்றத இதுலேயே கூட நீங்க செக் பண்ணிக்கலாம் ஸோ வாரியத்தோட பெயர் மற்றும் அதில் என்னென்ன தொழில் அப்படின்றத அவங்களே ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க மொத்தமாக பதினஞ்சு நலவாரியங்கள் இருக்கு அந்த நலவாரியத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தொழிலோட பெயர்களும் இதில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் என்ன தொழில் செய்றீங்க அப்படின்றத கரெக்டாக பார்த்துட்டு அது எந்த நலவாரியத்துக்கு கீழே வருது அப்படின்றதையும் கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இவ்வளவுதான் வந்து ப்ராசஸ் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு தான் பட் பண்ணிச்சான்ற அப்படின்றது தான் மெயினான ஒரு விஷயம் நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பராக அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ள வந்து மினிமம் உங்களுக்கு அடுத்த ஸ்டேட்டஸ் வந்து காட்டும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலே கூட ஆகலாம் சிலருக்கு வந்து ஒரு ஒன் மந்த் ஆகும் ஸோ டைம் பீரியடை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கும் பட் நம்ம அப்ளிகேஷன்ல ஏதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல அவங்க இன்கொயரிஸ் கேக்குறாங்க அப்படின்னா நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆன்லைன்லேயே வந்து அட்டாச் பண்ணணும் ஆபீஸ் விசிட் பண்ண தேவையில்லை நீங்க ஆன்லைன்ல எல்லாமே சப்மிட் பண்ணிக்கலாம் ஒரு வீட்ல வந்து ரெண்டு பேர் மூணு பேருக்கு நீங்க பதிவு பண்றீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மொபைல் நம்பர் தான் கொடுக்க முடியும் ஒருத்தருக்கு பதிவு பண்ண மொபைல் நம்பர் இன்னொருத்தருக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது அதனால நீங்க கரெக்டாக எல்லாருக்கும் நீங்க வந்து தனித்தனியா மொபைல் நம்பர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த விஷயத்தை எல்லாமே ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் எதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க தேங்க்யூ